நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு கலைஞனை, ஒரு நடிகனை பார்க்க போகிறோம். அதாவது இவர் நடித்த படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடியது. இவர் கடித்த ஆப்பிள் லட்சக்கணக்கில் ஏலம் போனது. இவர் நடித்த படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடியது. இவர் கடித்த ஆப்பிள் லட்சக்கணக்கில் ஏலம் போனது. ஆனால் இவர் வாழ்க்கையோ ஏன் இப்படி ஆனது? ரொம்ப மோசமாக போனதுங்க இவருடைய வாழ்க்கை. அவ்வளவு தூரத்திற்கு காயப்பட்ட ஒரு நடிகையின் வாழ்க்கையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எவ்வளவு தூரத்திற்கு காயப்பட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்க போனீங்க அப்படின்னா, ஒரு பத்திரிகை பேட்டியில் அந்த நடிகை சொல்லும் பொழுது, ஆண்களில் நல்லவர்கள் என்பதே கிடையாது, ஒட்டுமொத்த ஆணினமும் அயோக்கியர்கள்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது எதற்காக அந்த நடிகை அப்படி சொன்னார்? ஏன், என்ன நடந்துச்சு? யார் அந்த நடிகை? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது அந்த நடிகை பிறந்தது ஆந்திர மாநிலத்தில், ஆனால் பூர்வீகம் தமிழ்நாடு தான். ஆந்திர மாநிலத்தில் அவர் பிறந்திருந்தாலும் பூர்வீகம் வந்து தமிழ்நாடு. அவருடைய பெயர் விஜயலட்சுமி. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம், குடும்ப கஷ்டம். சாப்பாட்டிற்கே திண்டாடக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த நடிகை. இளம் வயதிலே ரொம்ப அழகாக இருந்ததுனால நிறைய பேர் அவரோட சீண்டல் பண்ணுறதுனால பெற்றவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு 15-16 வயதுலேயே கிட்டத்தட்ட ஒரு பொம்மை கல்யாணம் நடந்த எனக்கு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவரை விட வயதில் மிகவும் மூத்த ஒரு நபருடன் திருமண வாழ்க்கை விஜயலட்சுமிக்கு இனிக்கலை. விஜயலட்சுமிக்கு திருமண வாழ்க்கை இனிக்கலை. ரொம்ப சிரமப்பட்டார். பிறகு கொஞ்ச காலத்தில் கணவனுக்குடனும் மாமியாருடனும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையில் அவர்களை விட்டு பிரிந்து வீட்டை விட்டு ஓடி சென்னையை நோக்கி தேடி ஓடுறாரு. அங்கே போய் தனக்கு தெரிந்த உறவுக்கார பெண் வீட்டில் தங்கி கொண்டு கிடைத்த வேலையை செய்கிறார். அதில் ஒரு வேலையாக அவருக்கு என்ன கிடைக்கிது தெரியுங்களா? திரைத்துறையில் 2ம் தரக்கதானியல் தோழி கேரக்டரில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒப்பனை செய்யக்கூடிய ஒப்பனை கலைஞனாக வேலைக்கு சேர்கிறார். அப்போது இவருக்கும் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருகிறது. நடிக்கணும்னா அந்த காலத்தில் நடிப்பு அப்படின்னாலே சரிதா நடிப்பில் பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க. சரிதாக கணக்க மிகப்பெரிய நடிப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் நாமளும் பண்ணணுங்கிற ஆசை விஜயலட்சுமிக்கும் வருது. அப்போது அந்த விஜயலட்சுமியை வந்து டைரக்டர் வினித் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறாங்க. வினித் சக்கரவர்த்திட்ட, எனக்கு நல்லா டான்ஸிங் பண்ண தெரியும், நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் ஏற்கனவே டான்ஸிங் பண்ண இதெல்லாம் எனக்கு உண்டு, நடிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. வினித் சக்கரவர்த்தி அவரை பார்க்குறாரு. வினித் சக்கரவர்த்தி அவரை பார்த்து அந்த சீனை வந்து ரொம்ப அழகாக பதிவிடுறாரு. என்னை கடந்து ஒரு 15-16 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் போகிறாள், அந்த ஒரு கணம் நான் ஸ்தம்பித்து விட்டேன் அப்படின்னு வினித் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. ஏன்னா அவளுடைய அழகு என்னை அப்படி கட்டி போட்டதுன்னு. இவங்க, நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நான் இந்த என்ன இதுனாலும் நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வினித் சக்கரவர்த்தி கிட்ட பேசுனதுனால வினித் சக்கரவர்த்தி தன்னுடைய படத்தில் அவரை அறிமுகம் செய்து வைக்க ஒரு முடிவெடுக்கிறார். விஜயலட்சுமியின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வருகிறது, வண்டி சக்கரம் என்ற அந்த படத்தின் மூலமாக. மறக்க முடியுமா அந்த வண்டி சக்கரம் படத்தை? மறக்க முடியுமா இந்த பாடலை? இந்த பாடல்தான், இந்த படம்தான் விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்ணை தூக்கி எறிந்து சில்க் என்ற ஒரு பெண்ணை நம்மிடம் அறிமுகப்படுத்தியது. பாருங்க. தாங்கி புடி சாராயம் சம்சாரம் சந்தோஷம் மச்சவா வண்ணர் பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்ட என்னோட பாட்ட சிலுக்கோட கையல வாங்கி குடி கண்ணு ஜிவுன்னு ஏறிக்கும் தாங்கி புடி சாராயம் சம்சாரம் சந்தோஷம் என்ன நண்பர்களே, பாட்டை கேட்டிங்களா? இந்த பாடல், இந்த பாடல் அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கட்டி போட்ட பாடல், ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி வைக்கப்பட்ட பாடல். இங்கே தான் இந்த அபூர்வ பெண் யார், யார் இந்த கவர்ச்சி புயல் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சிலுக் வளர ஆரம்பித்தார்.
அவருக்கு வினித் சக்கரவர்த்தி கொடுத்த பெயர் சுமிதா. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் சில்க். சில்க்கும் சுமிதாவும் இணைந்து சில்க் சுமிதாவானார், உச்சாணிக்கு போனார். அதாவதுங்க, அன்னைக்கு தேதியில் கதாநாயகர்களுக்கு இணையான சம்பளம் வாங்கினார், கதாநாயகிகளை விட அதிகமான சம்பளம் வாங்கினார், கோடிகளில் பெறல ஆரம்பித்தார். சில்க் இல்லாத படங்களை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 1980 ப்ரொடியூசர் சொல்கிற அளவுக்கு சில்கின் இமாலய வளர்ச்சி இருந்தது. ஒரு படம்னு இருந்தால் சில்க் இருக்கணுங்க. அது நம்ம ஒன்று நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம சில்க் சுமிதாவினுடைய காலகட்டத்திற்கு முன்னரும் இந்த கவர்ச்சி நடனங்களும் கவர்ச்சி பாடல்களும் இருந்திருக்கிறது, அதில் நடிகைகள் நடித்திருக்கிறார்கள். சில்க் சுமிதாவின் காலத்திற்கு பின்னரும் கவர்ச்சி நடிகைகளும் கவர்ச்சி பாடல்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் எவரும் சில்க் செய்த இமாலய சாதனையை செய்ததில்லை. அப்படி செய்வதற்கு ஏதோ ஒன்று அவரிடம் இருந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, அவருடைய சுண்டி இழுக்கும் பார்வையா அல்லது அந்த கட்டுடலா தெரியலை. ஆனால் எல்லா ஒட்டுமொத்த தமிழர் இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அன்றைக்கு தேதியில் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி யார் இந்த பெண் அப்படின்னு வியந்து கேட்கின்ற அளவிற்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சில்க் சுமிதாவை பார்த்து யார் இந்த பெண் அப்படின்னு வியந்து விசாரிக்கக்கூடிய அளவிற்கு சில்க் சுமிதாவின் வளர்ச்சி இருந்தது. இப்போது சில்க் சுமிதா தன்னை சுற்றிய வட்டத்தை குறைத்து கொண்டார். எதற்குன்னா, அவர் ஏற்று நடித்த வேடங்கள் அது அப்படிப்பட்டது. ஸோ எல்லாமே அவரை நோக்கக்கூடியது எல்லாமே பாலியல் தொடர்பாக அவரை நோக்க ஆரம்பித்தாங்க. என்ன செய்யலாம், இவரை இவர் நமக்கு இணங்குவாரா அப்படிங்கிற மாதிரியே மக்களுடைய கண்ணோட்டங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில்க் சுமிதா எப்பொழுதுமே தன்னை சுற்றிலும் பெரிய ஒரு நட்பு வட்டத்தை வைத்துக்கொள்வதே இல்லை. இதனாலேயே சில்க் சுமிதாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவர் திமிர் பிடித்தவர், அடங்காதவர், இந்த மாதிரியெல்லாம் பேர் வாங்க ஆரம்பித்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சில்க் சுமிதா எப்பயுமேவும் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க விருப்பம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அவருக்கும் நம்ம சரிதாவை கணக்க சரிதாலாம் அன்றைக்கி நம்பர் ஒன் ஹீரோயின், நானும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் விரும்பினார். அந்த விருப்பம் நிறைவேறாமலே போச்சு. 1-2 படங்களில் அவருக்கு நிறைவேறிச்சு. அதையும் நாம் பார்த்துருக்குறோம், அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லையில் நம்ம தியாகராஜ சட்டையை பிடிச்சி உழுக்குவார் பார்க்கணும் சில்க் சுமிதா. சான்ஸே இல்லை, இவ்வளவு பெரிய நடிப்பு புயலா சில்க் சுமிதான்னு சொல்லி நம்மளை திரும்பி பார்க்க வச்சார். தன்னுடைய திறமையை நிரூபித்தார். என்னால் இதுவும் முடியும், இதற்கு மேலேயும் முடியும்னு நீங்கள் கேட்ட வேலை நிரூபித்தார். நீங்கள் அலைகள் ஓய்வதில்லையில் அந்த சீனை பாருங்களேன். எந்த புருஷனும் தம் பெஞ்சாதிக்கு தேடித்தர முடியாத பெருமையை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் உங்கள் பொஞ்சாதியாகவே நான் இருக்கணும். ஊருக்கு நியாயம் சொல்கிற நீங்கள் மற்றவங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு நினச்ச பாவத்துக்கு அவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். நீங்கள் என்ன கூலி கொடுக்க போகிறீங்க? நீங்க புருஷனா இல்ல, நீங்க மனுஷனா? அதுவும் இல்ல. நீங்க என்ன கூலி தர போறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வெட்ரி, 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 வெட்ரி நாய். என்ன நண்பர்களே, கேட்டீர்களா, பார்த்தீர்களா அந்த சீனை? எப்படி நம்ம சில்கோட நடிப்பு! இது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டவை அதுவும் அவருடைய திறமையை நிரூபிச்சு விடும். அதையும் பார்த்துருங்களேன், அந்த சீனையும் சந்தானிக்கு பார்த்துருங்க. யப்பா, யம்மா, யப்பா,
அடியே மனம் நில்லு நானி கதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. பாப்பாள போடாம கேப்பாள கேடாம கூப்பாடு போடாதடி. இது மட்டும் இல்ல, மூன்று முகம் இன்னும் பல படங்களில் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்கார். ஆனால் மக்கள் வந்து அவர்கிட்ட அந்த திறமையை விட அவருடைய கவர்ச்சியை தான் விரும்பினாங்க. அதற்காகவே அவரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போது சில்க் சுமித்ராவின் திமிர்த்தனம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டதுன்னா, இப்போது தீர்ப்பு படம் ஷூட்டிங்கு செட்டுக்குள்ளே சிவாஜி கணேசன் சார் வர்றாரு. அப்போது சிவாஜி கணேசன் வந்தார் அப்படின்னாலே செட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களோ டப்புன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. செட்டுக்குள்ளே எந்திரிச்சு நிற்காதவர்கள் யாருமே கிடையாது, அனைவரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் சில்க் சுமிதா மட்டும் எந்திரிச்சு நிற்காமல் உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி தன்னுடைய நிலை மாறாமல் அப்படியே இருக்கிறார். இப்போது எல்லாரும் பார்த்தீர்களா அகம்பாகவத்தை, தாத்தீர்களா ஆணவத்தை, பார்த்தீர்களா திமிரை அப்படின்னு சொல்லி சில்க் சுமிதாவை சொல்கிறாங்க. ஆனால் பிறகு ஒரு பேட்டியில் சில்கிட்ட கேட்டப்போ, இல்லைங்க நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, என்னுடைய காஸ்டியூம் சரியில்லை, நான் எழுந்து நின்னனா அது சிவாஜி கணேசனுக்கு சங்கடம், அதனால் நான் எந்திரிச்சு நிற்கலை அப்படின்னு சொல்லி சுமிதா சொல்லும் பொழுது பலரின் நெஞ்சம் கசிந்தது அப்படிங்கிறது உண்மைங்க. அவர் ஒன்று விருப்பப்பட்டு அந்த கதாபாத்திரங்களை ஏற்றுக்கல. இது வந்து ஒரு சாக்கடையில் விழுந்த மீனின் நிலை, அதை விட்டு வெளியே வர முடியாது, வந்தாலும் செத்துருவோம், அதுக்குள்ளேயே இருக்கவும் முடியாது. சாக்கடையில் விழுந்த ஒரு மீனின் நிலையில் சில்கை வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத காட்டுது. அவர் அப்படியே நெருப்பில் தகிச்சது எனக்கு அவருடைய அந்த உணர்வுகளை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பேட்டியில் சில்க் சுமிதாட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நக்சலைட்டுகளை வந்து இறைவனின் அவதாரங்கள் அப்படின்னாரு. நக்சலைட்டுகள் இறைவன் அவதாரங்கள், சப்போஸ் நான் சினிமா நடிகை ஆகலைன்னா நக்சலைட்டுகளாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க நீங்கள் நக்சலைட்டுகள் தேசிய விரோதிகள் அப்படின்னா? இல்லை, தேசிய விரோதிகளாக இருந்தாலும் அவர்களால் அவர்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடிகிறது. இன்றைக்கி தேசியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்களால் யாரால் யார் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிங்கும்போதே சில்க் அவரை மனதில் எவ்வளவு பெரிய இன்னலில் இருந்தார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, ஆண்களில் நல்லவர்கள் என்பவரே இல்லையா, ஒருத்தர் கூட ஆண்களில் நல்லவங்க கிடையாதா அப்படின்னு சொல்லி சில்க் கேட்டார். எது நல்லா கேட்டார் தெரியுங்களா? ஒரு தான் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருக்கிறாங்க. அப்போது இந்த காலம் இப்போல்லாம் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் போனோம்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பாத்ரூம் டாய்லெட் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளோடு உள்ள ஒரு ஃபேன் வந்துடுது, தனித்தனியாக நின்றுது. இன்றைக்கி சூழ்நிலை அது, ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த அவுட்டோர் ஷூட்டிங்கில் சில்க் சுமிதா இயற்கை வாதையினால் சிறுநீர் கழிப்பதற்கான இடத்தை தேடி இங்கே அங்கேயுமாக சுற்றி பரிசளித்து பார்த்து ஒரு இடத்தில் ஒதுங்கி இருக்கிறார். அவர் முடித்துவிட்டு எழுந்திருச்சு பார்க்கும்போது சுற்றிலும் இருக்கக்கூடிய மரங்களிலும் சுவர்களிலும் அத்தனை இடங்களிலும் ஆண்களின் தலைகள். கூணி குறுகி போயிருக்கார், நொந்து போய் சொல்கிறாருங்க சில்க் சுமிதா. அதை சொல்லும்போது நொந்து போய் சொல்கிறார், இவ்வளவு கேவலமா அப்படின்னு. எவ்வளவோ அவர் இன்னொரு பெட்டியில் சொல்ல போனார்னா சில்க்கு, அதாவது நான் சினிமாவிற்கு வந்தது என் குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை, ஆனால் நான் பணம் கொண்டு வந்தவுடன் அது தெரியவில்லை. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், நான் சினிமா உலகத்திற்கு வந்தது இப்படி நடிக்கிறது என் குடும்பத்திற்கு பிடிக்கலை, ஆனால் என் மூலம் பணம் வர ஆரம்பித்ததும் அது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னார். மிகப்பெரிய மனவாட்டத்திலேயே தான் வாழ்ந்தார். ஒரு நாள் அவ்வளவு பெரிய கலை உலகத்தை சம்பாதித்த அவர், அவ்வளவு பெரிய புகழுக்கு சொந்தக்காரரான அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிணமாக கிடந்தார். கேட்பதற்கு ஆள் இல்லாமல் அந்த கலைமகள் பிணமாக கிடந்தார். ஏன்னு கூட அந்த டெட் பாடியை கேட்கறது கூட ஆள் இல்லைங்க, அப்படி கிடந்தார். அவர் வீட்டில் தூக்கு போட்டு பிணமாக இருந்தார். கேட்டதற்கு எல்லாரும் சூசைட்னு சொன்னாங்க. பிறகு சில்க்கினுடைய வீட்டிலிருந்து அவர்கள் தாய் தம்பி இவங்கெல்லாம் வந்து அவருடைய டெட் பாடியை கேட்டு வாங்கினாங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் அந்நேரம் ஒரு உச்சி கொட்டிச்சு, ஐயோ சில்க் சுமிதா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி.
ஆனால் அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் தமிழ் சினிமாவுக்கு போயிடுச்சு. அவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக தான் தமிழ் சினிமாவுக்கு போயிடுச்சு. இது எல்லாரும் இவர் கொலை செய்யப்பட்டார்ன்ற ஒரு வாதம் வந்துச்சு. அவர் எழுதிய கடிதமாக ஒரு கடிதம் போலீஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தை சில்க் ஸ்மிதாவின் தாயார் வந்து இல்லை இது என் பொண்ணு எழுதுகிற லெட்டரே இல்லை இது வேற அப்படின்னு சொல்லி சில்க் ஸ்மிதா தாயார் மறுத்தாங்க. ஒரு தாடிக்காரர் ஒருவர் சில்க்குனுடைய தொடர்புலேயே கடைசியாக இருந்ததாகவும் அவருக்கு அந்த தாடிக்காரர் திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் உள்ள தாடிக்காரர் என்றும் எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருந்தும் அந்த தாடிக்காரர் யார், அவர் பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் யாருமே தேடலை. போலீஸ் தரப்பு அதை அப்படி அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்படி அப்படியே விட்டு போயிட்டாங்க. இது கொலையா தற்கொலையாங்கிறதெல்லாம் நிறைய கேள்விக்குறியான விஷயங்களாகவே முடிந்து போயிட்டது. எது எப்படியோ ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த தமிழனின் இதயத்தையும் கட்டி போட்ட சில்க் சீக்கிரமே நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய இந்த மரணம் மிகவும் பரிதாபகரமானது. மீண்டும் ஒரு அதில் சந்திப்போம் என்றும் உங்களோடு நான் நன்றி.